கண்ணாடி கல்வி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் சீரீஸில் அடுத்ததாக கோல் செட்டிங் பை கிறிஸ் ஸ்ட்ரிங்கான்ற டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கோல் செட்டிங் அப்படின்ற டாபிக் வந்து புது 9th புக்கிலேருந்து எடுத்திருக்கோம். கிறிஸ் ஸ்ரீகாந்த் பற்றின சில டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அப்படின்றவர் இந்தியாவை சேர்ந்த ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ். ஓகேங்களா? இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனாகவும் இருந்திருக்கார். இன்ஃபேக்ட் இவர் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனாக இருந்தப்போ தான் சச்சின் டெண்டுல்கர் வந்து இந்தியாவுக்காக முதல் முதல்ல கிரிக்கெட் ஆடினார். ஓகேங்களா? இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் சீரீஸில் தான் சச்சின் டெண்டுல்கர் வந்து டெபியூ மேட்ச் ஆடினார். ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து இந்தியன் டீம் கேப்டனாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ 1983 நடந்த வேர்ல்ட் கப்லையுமே நம்ம தான் வின் பண்ணியிருந்தோம். 1983 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வந்து இந்தியா தான் வின் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்லையுமே இவர் வந்து பிளேயராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2011 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வந்து இந்தியா வின் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வேர்ல்ட் கப் வின்னிங் டீமை வந்து செலக்ட் பண்ண செலெக்ஷன் கமிட்டியோட சேர்மனாகவும் இவர் இருந்திருக்காரு. ஓகேங்களா? இப்போதைக்கு இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் கமெண்டேட்டராக இருக்காரு. ஓகேங்களா? கோல் செட்டிங் லெசன் பார்த்தீங்கன்னா ஜிஸ்ட் பார்த்துடலாம். ஸோ பேசிக்காக இந்த சாப்டரில் வந்து கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் கோல்ஸ் செட் பண்ணுறப்ப எந்த முறையில் செட் பண்ணாக்கா அந்த கோல்ஸ் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு அவர் ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எக்ஸாம்பிளாக சொல்லி, ஸோ அந்த கோல் செட்டிங் ப்ராசஸை வந்து ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இது ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டிங் சாப்டருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ லெசன்குள்ளே போகலாம். கோல் செட்டிங் லெசனை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து அவர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பார். ஓகேங்களா? பேசிக்காக இந்த சாப்டர் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அவரே வந்து எல்லா பாயிண்ட்ஸும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், வெரி ஆஃபன் இன் லைஃப் யூ ஃபைண்ட் யுவர் செல்ஸ் அட் அ கிராஸ் ரோட்ஸ். த மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் டேக்கன் இஸ் தட் ஆஃப் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட், எ சில்ட்ரன்ஸ் கிளாசிக் ரிட்டன் பை லூயிஸ் கரோல். Alice comes to a crossroad during her travel and she finds a cat sitting there. She asks the cat, "Which road do I take?" You know what the response is? The cat says, "Where do you want to go?" பாருங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் அரைஸ் ஆகும், இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷன். அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நமக்கு முன்னாடி 3-4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கரெக்டான ஆப்ஷனை வந்து சொந்தமாக சுயமாக யோசித்து நம்ம வந்து அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதில் இதன் மூலமாக சொல்ல வந்திருப்பார். கிராஸ் ரோட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, டு பி அட் அ பாயிண்ட் வென் யூ ஹாவ் டு மேக் அ வெரி இம்பார்ட்டன்ட் டிசிஷன். ஓகேங்களா? ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மீனிங். ஸோ ஜென்ரலாக இந்த எக்ஸாம்பிளில் ஒரு இது சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஸோ லூயிஸ் கேரல் அப்படின்றவர் எழுதுனா ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் கதையில் ஆலிஸ் அப்படின்றவங்க ஒரு இடத்த நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு பர்டிகுலர் கிராஸ் ரோடுக்கு வருவாங்க, அதாவது குறுக்கு பாதை, 4-5 வழி பிரியும் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல ஒரு பூனைக்குட்டி உட்காந்துருக்கும். ஆலிஸ் வந்து கேட்பாங்க அந்த பூனைக்குட்டிகிட்ட, நான் எந்த வழியில் ஃபாலோ பண்ணாக்கா எந்த ரூட்டை நான் எடுத்துக்கிட்டாக்க என்னோட கோல் போய் அடைய முடியும், என்னோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் வந்து அந்த பூனைக்குட்டிக்கிட்ட கேட்பாங்க. பூனைக்குட்டி உடனே என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நோ வாட் த ரெஸ்பான்ஸஸ், அந்த கேட் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாருங்கள், வேர் டு யூ வாண்ட் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆனாலும் அந்த சுச்சுவேஷன்லையுமே 3-4 ஆப்ஷனில் நமக்கு முன்னாடி இருந்தாலுமே அந்த ஒரு கரெக்டான ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணணும், அதுவும் சுயமாக யோசிச்சு அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லியிருப்பார். ஓகேங்களா? வென் யூ மேக் எ கரியர் சாய்ஸ், யூ மே வாண்ட் டு டேக் அப் இன்ஜினியரிங், யூ வாண்ட் டு கெட் இன் டு மெடிசின், ஆர் யூ வாண்ட் டு டேக் அப் அ ஜாப், யூ மஸ்ட் நோ வாட் யூ வாண்ட் டு டூ. ஸோ நம்ம கெரியர் சூஸ் பண்ணுறப்ப சில பேருக்கு வந்து இன்ஜினியரிங் எடுக்கணும்னு தோணும், சில பேருக்கு மெடிசின் எடுக்கணும்னு தோணும், இல்லைனா அந்த டைமில் நம்ம வந்து ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணாக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சில பேர் தோணும். ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஷுவராக தெரிஞ்சிருக்கணும், ஷுவர் ஷார்ட்டாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத இந்த பேராகிராஃப் மூலமாக சொல்லியிருப்பார். அடுத்தது பாருங்கள், ஐ ஆம் எ வெரி ஃபர்ம் பிலீவர் இன் ஒன் திங், யூ வில் அல்டிமேட்லி பிகம் வாட் யுவர் இன்னர் மோஸ்ட் அண்ட் டீப் ரூட்டட் டிசையர் இஸ். அஃப்கோர்ஸ் டிசையர்ஸ் சேஞ்ச் ஃபார் பர்சன் ஃப்ரம் டைம் டு டைம், பட் யுவர் டீப் ரூட்டட் டிசையர் இஸ் வாட் மோட்டிவேட்ஸ் யூ. ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து அவரோட லைஃப்பில் வந்து ஒரு திங்கை வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து ஷுவராக பிலீவ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆள் மனசில் நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ ஷுவராக அந்த பர்சனாகவே நம்ம மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாரு.
அதே மாதிரி தான் இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஆனால் ஆள் மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த பர்சனாகவே நம்ம மாறிடுவோம் அப்படின்றத அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஆள் மனசில் நினச்சிட்டு இருந்தோம்னா, அந்த அதை வந்து நம்ம கோலாக செட் பண்ணியிருந்தோம்னா நம்ம ஷுவராக வந்து ஒரு நல்ல இன்ஜினியராக ஆக முடியும். அதே மாதிரி நல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சாக்கா அதே மாதிரி நல்ல டாக்டர் ஆக முடியும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அந்த மாதிரியே நம்ம வந்து ஷுவராக மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிலீவ் பண்ணுறாரு. அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, தெர் ஆர் ஃபைவ் ஸ்டெப்ஸ் டு த கோல் செட்டிங் ப்ராசஸ். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். புட் யுவர் கோல்ஸ் ஆன் பேப்பர். ஸோ நம்ம வந்து நம்ம கோலை வந்து பேப்பரில் எழுதிக்கணும். அடுத்தது, அனலைஸ் வாட் த பெனிஃபிட்ஸ் ஆர். என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் இந்த கோல் மூலமாக அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். ஐடென்டிஃபை அப்டக்கிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். ஸோ அந்த கோலை ரீச் பண்ணணும்னா எவ்வளோ தடைகளை வந்து கடந்து போகணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஹெல்ப் ரெக்யர்ட், பீப்புள் அண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ அந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னா நமக்கு மென்டர் யார் யாரெல்லாம் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும் நம்ம, ஓகேங்களா? ஸோ நம்மளை அந்த பாதைக்கு வழி நடத்தி செல்றதுக்கு மென்டர் தேவை நமக்கு. ஸோ பீப்புள் அண்ட் ரிசோர்ஸஸையுமே ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். புட் டவுன் மைல் ஸ்டோன்ஸ் வித் டேட்ஸ். அதாவது இந்த வருஷத்தில் இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பை வந்து நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ஸ் வந்து சின்ன சின்னதாக பிரிச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே இதை நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் கோல் செட் பண்ணுறப்பயே. அடுத்தது பாருங்க, டியூரிங் மை தேர்ட் இயர் ஆர் ஃபோர்த் இயர் ஆஃப் இன்ஜினியரிங் சடன்லி ஐ ஹேட் திஸ் டிசையர் டு பிளே கிரிக்கெட். ஃபர்ஸ்ட் பிளே ஃபார் தமிழ்நாடு, தென் பிளே ஃபார் இந்தியா. அகைன் இட் வாஸ் இன் மை சப்கான்ஷியஸ் மைண்ட் தட் ஐ வாண்டட் டு பிளே ஃபார் இந்தியா. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் படிக்கிறப்ப தேர்ட் இயர் ஆர் ஃபோர்த் இயரில் வந்து அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் டிசையர் வருது, அதாவது இந்தியாவுக்காக நான் கிரிக்கெட் விளாடணும் அப்படின்றது அவருக்கு ஆள் மனசில் தோணுது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாடுக்காக நான் கிரிக்கெட் விளாடணும், தமிழ்நாடு கிரிக்கெட் டீமுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்தது வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம்லையும் நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆள் மனசில் வந்து தோணுது, ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, பிலீவ் இட் ஆர் நாட் ஐ பிளேட் ஃபார் இந்தியா. தட் வாஸ் த டீப் ரூட்டட் டிசையர். As you all know, we won the 1983 World Cup. But after the 1983 World Cup, unfortunately, my form deteriorated. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவர் நினச்ச மாதிரி ஆள் மனசில் நினச்ச மாதிரியே அவர் வந்து இந்தியன் டீமை இந்தியன் கிரிக்கெட் டீமை ரெப்ரசென்ட் பண்ணார், ஓகேங்களா? ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக விளையாடினார். அது மட்டும் இல்லாமல் 1983 நம்ம வந்து கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வின் பண்ண வின்னிங் டீம்லையுமே இவர் வந்து பிளேயராக இருந்தார், ஓகேங்களா? இன்ஃபேக்ட் சொல்ல போனாக்கா இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் தான் அந்த 1983 வேர்ல்ட் கப்பில் ஃபைனல்ஸ் நடக்கும், ஓகேங்களா? ஃபைனல் மேட்ச்சில் வந்து இவர் தான் வந்து லீடிங் ரன் ஸ்கோரர், அதாவது ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் வந்து இவர் தான். ரெண்டு டீமு கம்பேர் பண்ணுறப்ப இவர் வந்து 38 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பாருங்க அந்த மேட்ச்சில், ஓகேங்களா? ஃபைனல் மேட்ச்சில் வந்து இவர் ஸ்கோர் பண்ண அந்த 38 அப்படின்ற ஸ்கோர் தான் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ஸ்கோர் அதுதான் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1983 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் இவரோட ஃபார்ம் வந்து அப்படியே டிட்டீரியரேட் ஆகிட்டே இருக்குது, அதாவது இவரால் ப்ராப்பராக ரன் ஸ்கோர் பண்ணவே முடியல, ஓகேங்களா? அதுக்கடுத்து 1983 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் டிட்டீரியரேட்டட் அப்படின்னா பிகேம் வர்ஸ், ஓகேங்களா? சம்டைம் லேட்டர் எ ஸ்டேஜ் கேம் வேரின் வித்தின் அபவுட் 6 to 7 months ஆஃப் 1983 வேர்ல்ட் கப் மை ஃபார்ம் வாஸ் ஸோ பேட் தே ரியலி ஈவன் தாட் ஆஃப் டிராப்பிங் மீ ஃப்ரம் தி தமிழ்நாடு ரஞ்சி கிரிக்கெட் டீம், ரஞ்சி டிராஃபி டீம். That was the stage I was in. This was it. But then something kept on telling me, don't worry Chika, you will make it. You will make a comeback in Indian team. You will be successful cricketer. There was this little voice, an inner voice that kept on telling me. So enna solla varara appdin pathinga 1983 World Cup க்கு அப்புறம் அவரோட ஃபார்ம் வந்து அப்படியே டிட்டீரியரேட் ஆகிட்டே இருக்குது, அவரால் ப்ராப்பராக ரன் ஸ்கோர் பண்ணவே முடியல. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சு 6-7 months அவரோட ஃபார்ம் வந்து ரொம்ப மோசமாகிடுது. அதனால் சில அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரஞ்சி கிரிக்கெட் டீமில் இருந்து கூட அவரை ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ உடனே அந்த டைமில் கூட அவர் வந்து மனம் தளர்ந்து போகாமல் அவருக்கு இன்னர் வாய்ஸ், அதாவது ஆள் மனசுலேருந்து உள்ளுணர்வு தோணுது அவருக்கு, அதாவது ஷுவராக இதையும் நம்ம வந்து கடந்து வந்துடலாம், திரும்பியுமே நான் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமை ரெப்ரசன்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆள் மனசில் தோணுது அவருக்கு, ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருப்பாங்க. சீக்கா அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க அவரோட நிக்நேம், ஓகேங்களா? கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்களோட நிக்நேம் சீக்கா, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, தட் டைம் இட் வாஸ் அ ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் இன் கோயம்புத்தூர் அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் த ஈவெண்ட்ஸ் வெரி கிளியர்லி. டுடேஸ் ஃபேமஸ் கமெண்டேட்டர் எல் சிவராமகிருஷ்ணன் அண்ட் அ ஃபியூ அதர்ஸ் வேர் ஆல் சிட்டிங் இன் அ ரூம் அண்ட் சேட்டிங். வி வேர் ஆல் ஹேவிங் சம் ஃபன். தென் சடன்லி ஐ டோல் தெம், காய்ஸ் டேக் இட் ஃப்ரம் மீ, இன் 5 years டைம் ஐ வில் கேப்டன் இந்தியா. திஸ் வாஸ் வே இயர்லி இன் 1984. தே தாட் ஐ ஹட் கான் மேட்.
here is a guy struggling to find a place in the Tamil Nadu team. He says that in 5 years time he will captain India, and with people like Sunil Gavaskar, Kapil Dev, Mohinder Amarnath, all established cricketers there, and this guy says he is going to captain India. But I said, boss, you wait and watch, in 5 years time I will captain India. So என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஃபார்ம் வந்து ரொம்ப மோசமாயிடுது 1983 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம். 1984 ஸ்டார்டிங்கில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒரு ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் நடக்குது, ஓகேங்களா. தமிழ்நாடுமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ஃபேமஸ் கமெண்டேட்டராக இருக்கக்கூடிய எல் சிவராமகிருஷ்ணன் போன்ற சில பேர் வந்து ஒரு ரூமில் உட்காந்துருக்காங்க. கிருஷ்ணமாச்சாரி, ஸ்ரீகாந்த், எல் சிவராமகிருஷ்ணன் அப்படின்றவங்களாம் சில ஒரு ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ எல் சிவராமகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு முன்னாள் கிரிக்கெட் பிளேயருங்க, ஓகேங்களா. இவர் ஒரு ஸ்பின்னர், ஓகேங்களா. சோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே பேசிட்டு இருக்கப்ப கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் வந்து சடனா சொல்றாரு, பாருங்க, நான் வந்து ஷோரா 5 வருஷத்துக்குள்ள இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன் ஆவேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவாக்கில் வந்து அவர் சொல்கிறாரு. உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதாவது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு இவனுக்கு, இவனோட ஃபார்மே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, தமிழ்நாடு கிரிக்கெட் டீமில் இடம் கிடைக்குமா அப்படின்றது கூட தெரியாமல் இருக்குது, ஆனால் இவன் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டன் ஆக போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு, ஓகேங்களா. ஸோ இவர் அந்த டைமில், அந்த 1980s டைம்லலாம் ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, ஓகேங்களா. சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் போன்ற ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு மத்தியில் இவன் வந்து கிரிக்கெட் டீமுக்கு கேப்டன் ஆக போகிறானா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே, ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து இவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாருங்க, இவர் அதான் திரும்பியுமே சேலஞ்ச் பண்ணுறாரு, 5 வருஷத்தில் நான் ஷோராக பாருங்க, நான் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டலாம் சேலஞ்ச் பண்ணாரு. இது வந்து 1984 அவர் ஃபார்ம் ரொம்ப மோசமாக இருந்த டைம்ல அவர் சொல்கிறாருங்க, ஓகேங்களா. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே 1989 அவர் இந்தியன் டீமுக்கு கேப்டனாகவும் ஆயிட்டார், ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, ஆஸ் ஐ செட், ரிவைண்ட் யுவர் லைஃப், யூ திங்க் அபவுட் இட், தேர் மஸ்ட் ஹவ் பீன் ஸ்மால் அண்ட் பிக் டிசையர்ஸ், ஆல்வேஸ் தேர் வில் பி சம்திங் வித்இன் யூ ஸ்பீக்கிங் டு யூ, ரைட், யூ வில் மேக் இட், யூ வில் சக்சீட், ஆஸ் லாங் அஸ் த இன்னர் ஃபீலிங் இஸ் தேர் தட் யூ வில் சக்சீட், ஜஸ்ட் கண்டினியூ ட்ரைங், கண்டினியூ டூயிங் இட், டோன்ட் வரி அபவுட் ஃபெயிலியர், யூ வில் சக்சீட். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள் மனசுலேருந்து ஒரு வாய்ஸ் பேசிக்கிட்டே இருக்கும் உள்ளார இருந்து, ஓகேங்களா. ஸோ மனசாட்சி வந்து நமக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்மளால் இந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும்னு அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்குள்ளேயே, ஓகேங்களா. ஆஸ் லாங் அஸ் அந்த ஃபீலிங் இருக்க வரைக்கும் நம்ம வந்து நம்ம கோலை நோக்கி போய்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா. என்ன தடைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நம்ம கோலை வந்து நம்ம நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும், பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஷுவராக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. வென் யூ டாக் அபவுட் டீப் ரூட்டட் டிசையர், வாட் டிட் சச்சின் சே ஈவன் ஆஃப்டர் வின்னிங் தி 2011 வேர்ல்ட் கப், சச்சின் செட் தட் His deep-rooted desire was to win the World Cup. Don't forget, this man had all the records in the world. ஓகேங்களா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காரு இந்த இடத்துல, ஓகேங்களா. டீப் ரூட்டட் டிசையருக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கரோட ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை சொல்கிறாரு. ஸோ டீப் ரூட்டட் டிசையர் அப்படின்றது ஆள் மனசில் நம்ம என்ன ஆகிறோம்னு நினைக்கிறோமோ, என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து ஷோராக அச்சீவ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ சச்சின் டெண்டுல்கர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர், வேர்ல்ட் லெவல்லே ரொம்ப ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயருங்க, ஓகேங்களா. அவர்கிட்ட எல்லா ரெக்கார்டுமே இருந்துச்சு, அதாவது லீடிங் ரன் ஸ்கோரர் இவர் தான், அது மட்டும் இல்லாமல் நிறையா ஓடிஐ மேட்சஸ் விளையாண்டவரும் இவர் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் இவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அவர் ஆள் மனசில் வந்து என்ன ஒரு ஆசைப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வேர்ல்ட் கப்பை ஒரு முறையாச்சும் வின் பண்ணணும் அப்படின்றது அவரோட ரொம்ப நாள் ஆசை அது, ஓகேங்களா. எத்தனையோ வேர்ல்ட் கப் ஆடியுமே அவருக்கு வந்து 2011 தான் ஷுவராக நம்ம வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ அதுதான் அவரோட ரொம்பவே அதுதான் ஆள் மனசில் அவர் நினச்சது வந்து அதுதான், ஓகேங்களா. வேர்ல்ட் கப் எப்படியாச்சும் வின் பண்ணணும் அப்படின்றது தான் சச்சினோட ஆள் மனசில் தோணுன ஒரு ஆசை, ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, சச்சின் டெண்டுல்கர் பற்றி தான் கண்டினியூஷன் இது, ஓகேங்களா. ஹி ஹேட் காட் எவ்ரி திங் இன் தி வேர்ல்ட் தட் ஒன் வுட் வாண்ட் அஸ் எ பேட்ஸ்மேன் அண்ட் அஸ் எ கிரிக்கெட்டர், பட் ஸ்டில் ஹிஸ் டீப் ரூட்டட் டிசையர் வாஸ் டு வின் தி வேர்ல்ட் கப் ஒன் டே அண்ட் பி எ பார்ட் ஆஃப் வேர்ல்ட் கப் வின்னிங் டீம் ஃபார் இந்தியா. That ultimately happened. Maybe it happened after a long time. But still, he himself admitted that this is the best thing that ever happened to him in cricket. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே எல்லா கிரிக்கெட்டர்ஸும் ரொம்பவே ஆசைப்படுற எல்லா ரெக்கார்ட்ஸுமே இவர்கிட்ட இருந்துச்சு. அதாவது லீடிங் ரன் ஸ்கோரர், நிறையா ஒன் டே மேட்சஸ் ஆடிருக்காரு, நிறையா டெஸ்ட் மேட்சஸ் ஆடிருக்காரு. ஸோ எல்லா ரெக்கார்டுமே இவர்கிட்ட இருந்துச்சுங்க. ஆனால் இவருக்கு வந்து ஆள் மனசில் என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எப்படியாச்சும் வேர்ல்ட் கப் ஒரு முறையாச்சும் வின் பண்ணும் அப்படின்றது தான் இவரோட ஆசை. அதாவது இவர் 1989லேயே டெபியூ பண்ணிட்டாருங்க, அதாவது கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிட்டாரு இந்தியாவுக்காக. ஆனால் ரொம்ப லேட்டாக தான் 2011ல தான் வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ 2011ல வேர்ல்ட் கப் வின் பண்ண உடனே இவருக்கு ரொம்பவே சந்தோஷங்க ஓகேங்களா. ஏன்னா அவர் ஆழ் மனசில் அதுதானே இவரோட ஆசை. ஆனால் லேட்டாக வந்தாலும் அவர் ஷுவராக அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டார் பார்த்தீங்களா. அந்த டீப் ரூட்டட் டிசையர் இருக்கணும் நமக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஓகேங்களா. பாருங்க, டோன்ட் ஃபர்கெட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வென் யூ ஹாவ் அ டீப் ரூட்டட் டிசையர் அண்ட் வென் யூ கான்சியஸ்லி ஒர்க் டுவர்ட்ஸ் இட், யூ வில் அச்சீவ் இட். ஆழ் மனசில் வந்து நம்ம வந்து ஷுவராக இந்த அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை நோக்கி நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா உடனே அச்சீவ் பண்ண முடியலனாலும் ஷுவராக அந்த திங்க வந்து கோலை வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஓகேங்களா. ஸோ நியர் ஃபியூச்சரில் வந்து அதாவது ரொம்ப சீக்கிரமாகவே அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியலனாலும் எப்படியாச்சும் அந்த கோலை ஷுவராக ஒரு நாள் வந்து அச்சீவ் பண்ணிடுவோம். அந்த ஆள் மனசில் வந்து அந்த ஃபயர் இருக்கணும் நமக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, பேஷன் இஸ் த கீவேர்ட். வென் ஐ சே பேஷன், யூ டூ சம்திங் வித் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். When you do something with passionate interest, you will always be successful in life. When you put your heart and soul and your passion and you are passionate, you start enjoying what you do. And when you enjoy what you do, ultimately you do everything in the right manner. ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம வந்து பேஷனோட செய்யணும் ஓகேங்களா. பேஷன் அப்படின்னா ஸ்ட்ராங் டிசைர் அப்படின்றது மீனிங் ஓகேங்களா. ஸோ ஆர்வத்தோட செய்யணும் அந்த செயலை. அந்த செயலில் வந்து உசுரை கொடுத்து நம்ம வந்து அந்த செயலை வந்து ஆர்வத்தோட செய்யணும். ஸோ அப்படி அந்த செயலை வந்து ஆர்வத்தோட செஞ்சோம்னா நம்ம வந்து அந்த செயலை வந்து நமக்கே பிடிச்சிரும் ஓகேங்களா. ஸோ நம்ம அந்த செயலை பிடிச்சி செய்ய ஆரம்பிப்போம், விருப்பப்பட்டு செய்வோம் ஓகேங்களா. ஸோ எப்போ ஒரு செயலை வந்து விருப்பப்பட்டு நம்ம சொந்தமாக செய்கிறோமோ அந்த டைமில் வந்து அந்த செயலை வந்து நம்ம கரெக்டாக தான் செய்வோம் ஓகேங்களா. அதுதான் சொல்கிறாரு ஓகேங்களா. தட்ஸ் வாட் ஐ மீன் பை பேஷன். வித்தவுட் பேஷன் ப்ளீஸ் டோன்ட் டூ எனி திங். தெர் ஆர் டைம்ஸ் வென் யூ ஆர் டவுன் அண்ட் அவுட் அண்ட் வென் யூ ஜஸ்ட் டோன்ட் ஃபீல் லைக் டூயிங் சம்திங், பட் நெவர் லெஸ் யூ ஜஸ்ட் டூ சம்திங் ஃபார் த சேக் ஆஃப் டூயிங். நெவர் எவர் டூ தட். த மொமெண்ட் யுவர் மைண்ட் இஸ் நாட் தேர், ஜஸ்ட் ஸ்டாப் டூயிங் சம்திங், டேக் எ பிரேக் அண்ட் கம் பேக், பிகாஸ் வாட் எவர் யூ டூ இன் லைஃப், ப்ளீஸ் டூ இட் வித் பேஷன். ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில் அந்த செயலை வந்து பர்டிகுலர் ஒர்க்கை வந்து பேஷனேட்டாக செய்யணும் நம்ம ஓகேங்களா. ஒரு எல்லாருக்குமே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் பிரேக் டவுன் ஆகிடுவாங்க, அதாவது அந்த பேஷன் வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செயலை வந்து நம்ம செய்யக்கூடாது. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு திரும்பியுமே வந்து ஃபோர்ஸாக ரிகரஸாக வந்து நம்ம உசுரை கொடுத்து அந்த செயலை வந்து பேஷனேட்டாக செய்யணும் ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்ல வர்றாரு. எந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் நமக்கு வந்து அந்த செயலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லையோ அந்த டைமில் வந்து டெம்பரரியாக அந்த செயலை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு திரும்பியும் வந்து அந்த செயலை வந்து பழையபடி ஸ்ட்ராங் டிசையரோடு நம்ம வந்து செய்யணும் ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம். பேஷன் அப்படின்னா ஸ்ட்ராங் டிசையர், அல்டிமேட்லி அப்படின்னா பீயிங் தி பெஸ்ட் ஆர் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ கேன் திங்க் ஆஃப் ஃபார் டூயிங் சம்திங் வித் பேஷன் இஸ் சச்சின் டெண்டுல்கர். ஜஸ்ட் இமேஜின், திஸ் கை ஹஸ் காட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் யூ வாண்ட் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். He has played the maximum number of test matches, one day matches. He has got all the runs and all the records with him. But till his retirement, whenever he played with great passion. That's why Sachin was so successful. Keep in mind. ஸோ அதாங்க சொல்கிறாரு. ஒரு விஷயத்தை வந்து ஆர்வத்தோடு நம்ம வந்து செஞ்சோன்னா அந்த விஷயத்தில் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு வந்து சச்சின் டெண்டுல்கர் ஓகேங்களா. ஸோ சச்சின் டெண்டுல்கர் அப்படின்றவர் உலகத்திலேயே எல்லா கிரிக்கெட்டரும் ஆசைப்படுற எல்லா ரெக்கார்டுமே இவர்கிட்ட இருந்துச்சு. அதாவது நிறையா ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார், நிறையா மேட்சஸ் ஆடிருந்தார். இருந்தாலுமே அவர் வந்து அவர் ரிட்டையர் ஆகிற கடைசி கேம் வரைக்குமே, அதாவது முதல்ல டெபியூ பண்ணார் இல்லைங்களா 1989ல், அன்னையிலேருந்து கடைசியில் ரிட்டையர் ஆகிற வரைக்குமே அவர் விளாண்ட எல்லா மேட்சுமே ஆர்வத்தோடு தான் விளாண்டுருக்காரு. எந்த ஒரு இடத்துலையுமே அவர் சலிப்போடு விளாண்டதே இல்லை. அவர் எல்லா மேட்சுமே ஒரே மாதிரி தான் ஆர்வத்தோடு, அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் எப்படி அவருக்கு பேஷன் இருந்துச்சோ அதே மாதிரி அவர் விளாண்ட கடைசி மேட்ச் வரைக்குமே அதே மாதிரி பேஷனேட்டாக இருந்தார். அதனால தான் அவர் வந்து லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அந்த செயலை வந்து நம்ம ஸ்ட்ராங் டிசையரோடு செய்யணும் ஓகேங்களா. வெறித்தனமாக வந்து ஸ்ட்ராங் டிசையரோடு நம்ம வந்து உசுரை கொடுத்து செஞ்சோனா தான் அந்த விஷயத்தில் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்கள். Here are some ways to make sure that the goals that you are working on are the things that you want, okay, and not just things that sound good. So, என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சில விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கோலை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா, அந்த கோல் வந்து எதனால சூஸ் பண்ணோம் நம்ம அப்படின்னா, அது வந்து நம்ம செஞ்சோம்னா நம்ம ஆழ் மனசுல என்ன விருப்பப்படுறோமோ அதுக்காக தான் நம்ம செய்யறோமே தவிர, அந்த கோலை நம்ம செஞ்சாக்க அது நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக சும்மா பேருக்காக நம்ம வந்து செய்யக்கூடாது. நம்ம ஆழ் மனசுல என்ன விருப்பம் இருக்கோ, ஸோ அது அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து கோலா செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட், செட் கோல்ஸ் ஆன் அ இயர்லி பேசிஸ், செட் ஸ்மாலர் கோல்ஸ் அண்ட் அச்சீவ் த ஸ்மாலர் கோல்ஸ் அண்ட் கோ ஆன் அ ஸ்டெப் பை ஸ்டெப் பேசிஸ். என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோலை வந்து பிரிச்சுக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பேசிஸ்ல நம்ம போனோம்னா அந்த கோலை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்றாரு. வென் யூ கோ ஆன் அ ஸ்டெப் பை ஸ்டெப் பேசிஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ வித் லைவ் எக்ஸாம்பிள்ஸ், இட் பிகம்ஸ் ஈஸியர் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் வென் யூ வாண்ட் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ். இஃப் யூ ஒர்க் டுவர்ட்ஸ் இட் இன் அ வெரி கான்சியஸ் மேனர் வித் பேஷன் பை புட்டிங் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் இன் டு வாட் எவர் யூ வாண்ட் டு பி, யூ வில் கெட் இட். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோலை அச்சீவ் பண்ணணும், நம்ம செட் பண்ணுற கோலை அச்சீவ் பண்ணணும்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா? ஸோ டைமை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும், டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் விருப்பத்தோடு செய்யணும், ஒரு ஸ்ட்ராங் டிசையரோடு செய்யணும், பேஷனேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும்ன்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, ரைட் யுவர் கோல் வித் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ரைட் யுவர் கோல் இன் அ கம்ப்ளீட் டீடைல், மேக் ஷுர் யுவர் கோல் இஸ் ஹை இனஃப். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோலை வந்து உயரமாக செட் பண்ணணும், நம்ம அதிகமான ஒரு கோலாக செட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ டாப் பொசிஷன் ரீச் பண்ணணும் அப்படின்றது நம்ம கோலாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோலை வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும். அந்த கோலை எழுதுகிறப்ப நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும், நம்மளால் செய்ய முடியும், ஷோராக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். ஸோ அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே இருந்து செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த உள்ளுணர்வு வந்து எப்பயும் நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்கும், அதாவது நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் எப்பயுமே நமக்குள்ளே இருந்து இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஃபெயிலியர் வந்தாலும் அதை கண்டு துவண்டு போகாமல் நம்ம வந்து கோலை நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் இந்த மீனிங், ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, The next step in the goal setting process is to identify the benefits of achieving that goal. Make sure that you are going towards where you actually want to go. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த கோல் மூலமா என்னலாம் அச்சீவ் பண்ண முடியும், என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நமக்கு, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோலை நோக்கி ப்ராப்பரான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோமா, சரியான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்றத அப்பப்போ செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மேக் ஷுர் தட் யூ டேக் அன் இன்ஃபார்ம் டெசிஷன் வென் சூசிங் யுவர் கெரியர். லெட் அஸ் சி வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஆர் சூசிங் யுவர் கெரியர். ஸோ நம்ம கெரியரை சூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ப்ராப்பராக, ரொம்ப அலசி அரைஞ்சு நம்ம வந்து சூஸ் பண்ணணும், ஓகேங்களா? அதை பற்றி தான் சொல்ல போகிறாரு, கெரியர் எப்படி சூஸ் பண்ணணுன்றது அடுத்தது சொல்ல போகிறாரு. சூசிங் எ கெரியர், தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் விச் ஆக்சுவலி இன்ஃப்ளூயன்ஸ் யூ வென் யூ ஆர் ட்ரைங் டு சூஸ் எ கெரியர். தே ஆர் யுவர் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட், பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் மென்டர்ஸ், the environment that you are in, personal aspirations and peer pressure. ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெரியர் சூஸ் பண்ணுறப்ப நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க அதில். அதாவது நம்ம அப்பா அம்மா சில இது சொல்லுவாங்க, இந்த கெரியர் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் வச்சு நம்ம சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம டீச்சர்ஸு மென்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் நமக்கு இந்த கெரியர் சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன செய்கிறாங்களோ அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, பியர் ப்ரெஷர்னா ஒன்றும் இல்லை, நம்ம சேம் ஸ்டேட்டஸில் இருக்க, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க, ஸோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது, அவங்க என்ன கெரியர் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் நம்ம கெரியர் சூஸ் பண்ணுறப்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? வி நீட் டு ஹாவ் ப்ராப்பர் கெரியர் ஓரியன்டேஷன். யுவர் பர்சனாலிட்டி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சூசிங் தி டைப் ஆஃப் கெரியர் யூ வாண்ட். சூஸ் சம்திங் யூ என்ஜாய் அண்ட் ரியலி வாண்ட் டு டூ அண்ட் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ கெரியர் சூஸ் பண்ணுறப்ப, ஸோ அவங்க சொல்கிறதால நம்ம இந்த கெரியர் சூஸ் பண்ணலாம், இவங்க சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாரு அதை சூஸ் பண்ணலாம், இல்லை டீச்சர் சொல்கிறாங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம கெரியரை சூஸ் பண்ணாமல் அந்த கெரியர் பர்டிகுலர் கெரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விருப்பம் இருக்கணும் அந்த கெரியரில், ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ஜினியர் ஆகணும்னு நான் நினைக்கணும், அதை நான் வந்து கெரியர் வந்து என்னோட கெரியர் வந்து இன்ஜினியரிங்கில் இருக்கணும், இன்ஜினியரிங் லைனில் அப்படின்னு சூஸ் பண்ணணும். அதாவது நம்ம சொந்தமாக சுயமாக யோசிக்கணுங்க கெரியர் சூஸ் பண்ணுறப்ப, ஏன்னா அடுத்த ஒரு 30-40 வருஷத்துக்கு நம்ம தான் வேலை செய்ய போகிறோம், ஓகேங்களா? ஸோ மற்றவங்க சொல்கிறதால ஒரு கெரியர் எடுத்துட்டோம்னா அந்த அதில் வந்து நம்ம என்ஜாய் பண்ணி செய்ய மாட்டோம் அந்த வேலையை, ஓகேங்களா? கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் செய்வோம். அதனால தான் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெரியர்
கரியர் சூஸ் பண்ணுறப்ப நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணோம். ஸோ நமக்கு என்ன ஜாப் சூட் ஆகுமோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணோம். மற்றவங்க சொல்கிறதுனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு அந்த கரியரை வந்து நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரியான வேலையை எடுத்தால் தான் நம்ம வந்து அதை விருப்பத்தோடு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கரியரை சூஸ் பண்ணால் தான் நமக்கு பிடிச்ச கேரியரை சூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்றதும் சொல்கிறாரு. இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா த கெப்பாசிட்டி டு ஹேவ் அன் எஃபெக்ட் ஆன் தி கேரக்டர் டெவலப்மெண்ட். பியர் அப்படின்னா பர்சன் ஆஃப் சேம் ஏஜ் ஸ்டேட்டஸ் ஆர் எபிலிட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் புக் பேக் ஃபேக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே இந்தியன் கிரிக்கெட் டீம் மட்டும்தான் 60 ஓவர், 50 ஓவர்ஸ் மற்றும் 20 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்லாம் வின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. 1983 வின் பண்ண கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வந்து 60 ஓவர் வேர்ல்ட் கப். ஓகேங்களா. 2011 வின் பண்ண கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வந்து 50 ஓவர் வேர்ல்ட் கப். அது மட்டும் இல்லாமல் 2007 வந்து 20 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்பும் வின் பண்ணோம். ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீம் மட்டும்தான் இந்த எல்லா ஓவர் ஃபார்மெட்லையுமே கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணியிருக்கோம். வேற எந்த கிரிக்கெட் டீமுமே எல்லா ஓவர் ஃபார்மெட்லையுமே கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணதே இல்லை. ஓகேங்களா. இதில் இருந்துமே க்வெஸ்சன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. க்ளாசரி ரிவைஸ் பண்ணலாம். கிராஸ் ரோட்ஸ் அப்படின்னா டு பி அட் அ பாயிண்ட் வென் யூ ஹாவ் டு மேக் எ வெரி இம்பார்ட்டன்ட் டெசிஷன். டெட்டீரியரேட்டட் அப்படின்னா பிகேம் வர்ஸ். இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா த கெப்பாசிட்டி டு ஹேவ் அன் எஃபெக்ட் ஆன் தி கேரக்டர் டெவலப்மெண்ட். பியர் அப்படின்னா பர்சன் ஆஃப் சேம் ஏஜ் ஸ்டேட்டஸ் ஆர் எபிலிட்டி. பேஷன் அப்படின்னா ஸ்ட்ராங் டிசையர். அல்டிமேட்லி அப்படின்னா பீயிங் தி பெஸ்ட் ஆர் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். எங்கள் கன்னடிகள் வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கன்னடிகள் வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.